அப்பு கண்ணா கவனிங்க இயற்கணிதம் பயிற்சி தாள் எண் 7-14 கணக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னு ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 4x-3 2x+5 எனில் அதன் பரப்பை காண்க. நீளம் என்னடா கண்ணா, நீளம்னா என்னது எல் ரைட்டுங்களா, L ஈக்குவல் டு என்னது 4x-3, B ஈக்குவல் டு என்னது 2x+5. என்ன கேக்குறாங்க, செவ்வகத்தின் பரப்பளவு. என்னடிக்கன்னு கேக்குறாங்க, செவ்வகத்தின் பரப்பளவு. என் கூடவே சொல்லுங்கன்னு, என் கூடவே சொல்லுங்க. டேட்டாஸ் கலெக்ட் பண்ணும், ஃபார்முலா தெரியலனாலும் பரவாயில்ல, என் கூட சொல்லுங்க. எல்பி, எல் இன்டு பி, சரி அடிக்கணு. இது என்னது 4x-3 பெருக்கல் 2x+5. ஏண்டாக்கண்ணா, எல் இருக்கிற இடத்துல 4x-3 போடும், பி இருக்கிற இடத்துல 2x+5. எல்னா என்னது நீளம், வேற ஒண்ணும் கிடையாது. எல்னா என்னது நீளம், லென்த். பீனா என்னது அகலம், பிரெத். இல்ல எனக்கு இப்படி எழுத வேண்டாம் மிஸ் அப்படின்னீங்கன்னா எப்படி எழுதிக்கலாம், நீளம் பெருக்கல் அகலம் அப்படியே எழுதலாம். எப்படி எழுதிக்கலாம், நீளம் பெருக்கல் அகலம். அப்ப நீளம் இருக்கிற இடத்துல இது, அகலம் இருக்கிற இடத்துல. இப்ப இத பெருக்கணும், இது என்ன பண்ணும், பெருக்கணும். இங்க பாருங்க, இந்த 4x எதோட பெருக்கணும், 2x பெருக்கணும். இதே 4x மறுபடியும் எதோட பெருக்கணும், 5 பெருக்கணும். இப்படி தனியா போடுறதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்தே நமக்கு மறுபடியும் என்ன ஆகுது, இப்படி வர்ற மாதிரி போட்டுக்கலாம். புரியுதுங்களா, அதான் 4x 2x ஆலையும் 5 ஆலையும். இப்ப 4x × 2x புரியுதுங்களா, டைரக்டா போட முடியும்னா டைரக்டா போட்டுருங்க. 4 × 2 4 × 2 8 எக்ஸ் பெருக்கல் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்ட். எக்ஸ் பெருக்கல் எக்ஸ், பெருக்கலில் அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும் போது அடுக்குகளை கூட்ட வேண்டும். 1 + 1 என்னது 2x, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இந்த 4x பிளஸ் 5 பெருக்குறீங்க. இப்போ பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ், 4 × 5 = 20. இங்க என்னடா கண்ணா இருக்குது, எக்ஸ். சரியா, அதே மாதிரி அடுத்து -3 2x எதோடையும் பெருக்கிறோம், 5 பெருக்கிறோம். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 3 × 2 = 6. இங்க என்ன இருக்குது, எக்ஸ். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 5 × 3 = 15. சரியா அடிக்கணும். அடுத்த ஒத்த உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ இயலும். புரியுதுங்களா, இப்ப இது பிளஸ் 20x − 6x, இது ரெண்டு என்ன உறுப்புகள், ஒத்த உறுப்புகள். குறிகள் மாறி வந்தால் கழிக்கணும். அப்ப 20ல 6 போச்சுன்னா என்னது, 14x. 20x ல 6x போச்ச, என்ன 14x பிளஸ் 14x மைனஸ் 15. இதுதான் கண்ணு பரப்பளவு, இதுதான் என்னது பரப்பளவு. சரியா, புரியுதா? சரி, சில குழந்தைங்களுக்கு இப்படி பெருக்க முடியல அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்ணிக்கோங்க, அதை பாருங்க. இப்படி முதல் வரைஞ்சுக்கோங்க ஒரு செவ்வகம், சரிங்களா? இதுல என்ன பண்ணிக்கலாம், என்ன சொல்லி போடுறீங்க, ஒண்ணும் இல்லடி கண்ணுங்களா. இங்க என்ன இருக்குது, 4x – 3 இருக்குதா. அப்ப எப்படி எழுதிக்கலாம் நம்ம, 4x – 3. அடுத்து இங்க என்ன இருக்குது, 2x. இல்ல நீளத்துக்கு அதை எழுதினாலும் தப்பு கிடையாது, இதை நீளத்துக்கு எழுதிக்கிறோம். புரியுதுங்களா, என்ன எழுதிக்கிறோம், நீளத்துக்கு 4x – 3. இது என்னது, அகலம் 2x + 5. இப்ப இதனுடைய பரப்பளவு வேணும், ரைட்டா? இப்ப இது ரெண்டையும் பெருக்குங்க, 2 × 8 × x × x² பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 2 × 3 = 6x, 2x × 3. அடுத்த பிளஸ் 5 × 4x பிளஸ் என்னது, 20x பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 5 × 15. இதுதான் என்னது, அப்ப இதெல்லாம் கூட்டினோம்னா இதனுடைய பரப்பளவு வரும். அப்ப என்னது பாருங்க, இங்க இருக்கிறது அப்படியே வரும், 8x² – 6x + 20x – 15. அப்ப என்ன வரும், 8x², ரெண்டு ஒத்த உறுப்புகள், அப்ப என்ன வரும், பிளஸ் 14x – 15. அதனால இந்த முறையிலையும் போடலாம், அல்லது இப்படியும் போடலாம். புரியுதுங்களா, இது மெத்தட் 2. திரும்ப திரும்ப அதாண்டி கண்ணு சொல்றேன், நான் நிறைய வீடியோல இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஒரு மெத்தடுன்னு இல்லை, ரெண்டு மெத்தடு முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் இல்லைங்களா. இது ஃபர்ஸ்ட் மெத்தட், இது செகண்ட் மெத்தட். இல்லை இது ப்ரிஃபர் பண்றவங்க இதை ஃபர்ஸ்ட் மெத்தட்னு வச்சுக்கோ, இது ஏதாவது ஒரு மெத்தடை பயன்படுத்தி கரெக்டா செய்யுங்க. அதே மாதிரி இதே மாதிரி ஒரு கோவையை கொடுத்து பெருக்கி பாருங்க, வேற ஒரு கணக்கை உருவாக்கி பாருங்க. இல்ல உங்க புக்ல பயிற்சியில எந்த இடத்துல இது மாதிரி கணக்கு கொடுத்துருக்குது, புக்கை திறந்து பார்த்து தேடி கண்டுபிடிங்க. இல்லாட்டி மிஸ் அதையும் எடுத்து கொடுத்துருவேன், கொடுக்க முடியாம இல்ல. ஆனா உனக்குன்னு ஒரு செல்ஃபா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்றாங்க இந்த லாக்டவுன் கொரோனா எல்லாத்தையும் விட்டுருங்க, பரீட்சைக்காக தான் படிக்கணும்ன்றது ரொம்ப தப்பு. நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காக படிக்கிறோம். நமக்கு கண்டிப்பா இத பத்தி ஒரு அடிப்படை அறிவு இருந்தாதான் நம்ம பெரிய வகுப்புகள் போகும்போது நல்லா படிக்க முடியும்ன்ற எண்ணத்தோட படிக்கிறோம். அதுக்காக இந்த ஒர்க் புக் கொடுத்துருக்குறாங்க. புதியதா பயிற்சி புத்தகத்தினுடைய இதே அதுதான், இணைப்பு பயிற்சி பாடமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் மறக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. பயன்படுத்துங்க. சரியாடா கண்ணா. 16வது கணக்கடி கண்ணு, ஒரு கன சதுரத்தின் கன அளவு, ஒரு கன சதுரத்தின் கன அளவு. கனசதுரம்னா எப்படி இருக்கும், சும்மா புரிதலுக்காக இது போடுற வேற ஒண்ணு இல்ல ரைட்டா. கன சதுரம் அப்படின்றது முப்பரிமாண உருவம். இப்ப கன அளவுனா என்னது, பக்கம் பெருக்கல் பக்கம் பெருக்கல் பக்கம், நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். ஆனா இங்க நீளம் அகலம் உயரம் மூணுமே என்னது, ஒரே அளவு கனசதுரம்ன்றதுனால. அதனால முதல்ல அதை எழுதிக்கோங்க, கனசதுரத்தின் கன அளவு. இதே மாதிரி ஒரு கணக்கு எழுதி செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி இருக்கேன் மிஸ். என்னது, ஏ பெருக்கல் ஏ கியூ, அதுதான் ஏ பெருக்கல் ஏ பெருக்கல் ஏ. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கியூப் கொடுத்துருக்காங்க அவங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கியூப் கொடுத்துருக்காங்க அவங்க ரைட்டுங்களா. கன அளவு கொடுத்துட்டாங்க. ஏ கியூப் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் கியூப் பிளஸ் 9x² பிளஸ் 27x பிளஸ் 27. புரியுதுங்களா, ரைட்டா ரைட் இல்லையா. இப்ப இதை எப்படி மிஸ் நம்ம செய்யலாம் அப்படின்றத பாருங்க, நல்லா கவனிக்கணும்டி கண்ணு. இத பார்த்த உடனே இந்த 27 பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இது என்ன, அது 3³ தெரியுதா, அப்ப இது எக்ஸ் கியூப், இது என்ன அது 3³. இத பார்த்த உடனே ஒரு ஐடென்டிட்டி ஞாபகத்துக்கு வரும், என்னன்னா ஏ கியூப் பிளஸ் 3a² b பிளஸ் 3ab² பிளஸ் பி கியூ. இது எதுக்குடி கண்ணு சமம், ஏ பிளஸ் பி த ஹோல் கியூபுக்கு. ஆக்சுவலா ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு இதுன்னு எழுதுவோம், நமக்கு இதை கொடுத்துருக்கிறதுனால இது ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப். இப்ப ஏ இருக்கிற இடம் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு, பி இருக்கிற இடம் 3னு கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இத அப்படி மாத்தி எழுதலாமா, அப்ப 3 பெருக்கல் a² ஏ இருக்கிற இடம் என்ன இருக்குது, எக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏ கியூப், இந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், x². புரியுதுங்களா, ரைட்டா ரைட் இல்லையா. அடுத்தது என்ன வரணும் நமக்கு இந்த இடத்துல, பி வரணும். பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 3 பெருக்கல் 3. புரியுதுங்களா, என்னது பெருக்கல் 3. அடுத்தது பிளஸ் 3 பெருக்கல் ஏ இன்டு பி ஸ்கொயர். ஏ என்னது எக்ஸ், பி என்னது 3 ஸ்கொயர். சரியாடி கண்ணு, புரியுதா புரியலையா ரைட்டா. இப்ப இதை இடமாத்தி எழுதுனா தப்பெல்லாம் கிடையாது, நமக்கு இது ஏ இப்படி எழுதுறோம். இங்க பாருங்க, ஏயினுடைய அடுக்கு குறைஞ்சுகிட்டே வரும், 3, 2, 1. பீனுடைய அடுக்கு இங்கதான் ஆரம்பிக்கும், இங்க பியோட அடுக்கு இல்லையா மிஸ்ன்னு கேட்க கூடாது. பியோட அடுக்கு இருந்தாலும் என்ன ஒரு பீன் அடுக்கு 0. அடுத்தது என்ன வந்திருக்குது, 1, இங்க 2, இங்க 3. அப்ப இங்க ஏனோட அடுக்கு என்ன வரும், நமக்கு 0னு வரும். அதனால இது ரெண்டையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இது வேண்டாம் ரைட்டுங்களா. இப்ப பாருங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் அடுத்த என்ன பண்ணணும்னா இதை பெருக்கணும், 3 பெருக்கல் 3 என்னது 9, 9x². அடுத்த பாருங்க, இதுல இத 3² என்ன வரும், 9னு வரும். அப்ப 9 என்னது 27x பிளஸ். புரியுதுங்களா, அடுத்தது 3³, இது என்னது 3³.
அப்ப இது என்ன ஃபார்மேஷன்ல இருக்குதுன்னா x plus 3 the whole cube சரியாடி கண்ணே a cube இது புரியுதா அப்ப பக்க அளவு இதுல என்னது x plus 3 பெருக்கல் x plus 3 பெருக்கல் x plus 3 மூணு தடவை தான பெருக்குறோம் அப்ப கன சதுரத்தின் புரியுதாடி கண்ணே என்னது கன சதுரத்தின் என்ன கேட்டிருக்காங்க பக்க அளவு என்னடி கண்ணே பக்க அளவு ஈக்குவல் டு x plus 3 சரியாடா கண்ணா அதனால இது எப்படி வேணும்னாலும் நீ எழுதிக்கலாம் a squared b a b squared இடமாத்தி எழுதினாலும் தப்பெல்லாம் கிடையாது புரியுதுங்களா அதனால கரெக்டா பண்ணணும் பொறுமையா செய்யுங்க சரியா இதே மாதிரி நீங்க கொடுத்து பாக்குறீங்களா கொடுக்கும்போது இங்க என்ன வரணும் கன எண்கள் தான் வரணும் சரியா புரியுதா இதே மாதிரி கணக்கு கொடுக்குறீங்களா வெரி குட் குருவினாக்கள் காரணிப்படுத்துக 8x³ + 343y³ माइनस नापत्ती रेंडी एक्स वाई प्लस वन्ने इधर पाता वड़ा नहीं कुंजो उर मार करा मारेंगे इरकुंडी के ने ये जट कुर्तन दा टक्कन कंडू कुर्चरंदर क्ला इधर माती मोदा येडा माती ऐडी क्योंगे येट्टे एक्स क्यू प्लस उन्नुती नापत्ती मून वाई क्यू प्लस वन्ने माइनस नापत्ती रेंडी एक्स वाई நமக்கு x plus y plus z into x squared plus y squared plus z squared minus xy minus yz minus zx இப்ப இதுதான் ஆனா இத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா a b ன்னு மாத்திக்கிறேன் ஏன்னா இங்க xன்றது இதுலயே கூட வச்சு செய்யலாம் இந்த x இருக்கிற இடத்துல இங்க என்ன வருது அப்படினு சொல்லி எழுதலாம் இருந்தாலும் ஒரு சில குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குன்றதுனால ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ மைனஸ் த்ரீ ஏ பி சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ இதெல்லாம் பாருங்க நான் சொல்லும் போதே பாரு ஒரு ஏற்ற இறக்கத்தோட சொல்லுவேன் எதுக்குன்னா அந்த முற்றொருமை வந்து தப்பு இல்லாம எழுதணும்ன்றதுக்காக ரைட்டுங்களா இப்ப இத முத நான் மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன் டிக்கன இங்க பாருங்களே இதுக்கு கீழே எழுதி பாக்குறேன் 2x the whole cube ரைட்டா அடுத்து 343 இது வந்து நமக்கு கரெக்ட்டா தெரியணும் டிக்கன 1 கியூப்ல இருந்து 9 கியூப் வரைக்கும் தரவா தெரியணும்னு சொல்லிருக்கேன் 7னா 3ஐ கொண்டு முடியும் 3னா 7ஐ கொண்டு முடியும் அதனால 3 கியூப் வராது 7 கியூப் அப்ப 7 y the whole cube 2 cube என்னது 8 x cube x 7 cube என்னது 343 புரியுதுங்களா அடுத்து இது என்னது y cube sorry டாக்கா இங்க y squared னு எழுதியாச்சு y cube அடுத்து plus 1 அதை எப்படி எழுதிக்கலாம் 1 cube ஏன் இடம் மாத்தி எழுத சொன்னேன் தெரியதா இல்லையா 3 டம் வரும் புரியுதுங்களா a b c 3 டம் வரும் இப்ப கரெக்ட்டா வந்துருச்சா அப்ப இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் புரியுதுங்களா இந்த இடத்துல என்ன வரணும் மைனஸ் 3 பெருக்கல் ஏ இருக்க இடத்துல என்ன வரணும் 2x இன்டு 7y இன்டு 1 3abc இத பெருக்கி பாருங்க இது கரெக்ட்டா வரும் 42x 32 6 புரியுதுங்களா 6 7 42 42 இன்டு 1 42 x into y x y அதே வருதா வரலையா அடிக்கணும் இப்போ இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும் ரைட்டா இங்க இருக்கிற மாதிரி a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 2x b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 7y c இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 1 அப்ப a + b + c கரெக்ட்டா வந்துருச்சா அடுத்து என்ன வேணும் a² + b² + c² னு வரணும் அப்ப a² என்னது 2x² whole square 2
2x the whole square. அடுத்தது அது b square. அப்ப என்ன ஒரு 7 y square னு சொல்ல கூடாது. 7 y the whole square. அடுத்து என்னது? Plus 1 square. ஏன்னா இங்க c இருக்கிறதுல 1 தான் வரும். அடுத்து minus ab. a இருக்கிறதுல என்னடி கண்டு வரும்? 2x into 7y. அடுத்து minus bc. b இருக்கிறதுல என்ன எழுதணும்? 7y. c என்னது? 1. ரைட்டா? அடுத்து minus ca. அப்ப 1 into a இருக்கிறதுல என்ன இருக்குது? 2x. புரியுதா? புரியுது. இப்ப ஆன்சர் எழுதிக்கலாம். இது வந்து எது? இங்க கொடுக்கப்பட்டிருக்க கூடிய இந்த கணக்கு. இது வந்து அப்படியே அந்த கணக்கு. உனக்கு புரிதலுக்காக முதல்ல இதை பிரிச்சு எழுதிக்கிட்டீங்க. அதனால இந்த இடத்துல இப்படி இல்லாட்டினாலும் நீ என்ன பண்ணிக்கலாம்? -42xy னு கூட எழுதலாம். ஆனா இப்படி எழுதினாதான் இந்த 3 ABCன்றது தெரியும். இப்ப இந்த இடத்துல இதை எழுதியிருக்கிறோம். புரியுதா? இது LHS இடது கை பக்கம், இது வலது கை பக்கம். இப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? 2x plus 7y plus 1. புரியுதுங்களா? இந்த இடத்துல 2x ஹோல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்னது? 4. x ஸ்கொயர் அடுத்த பிளஸ் 7 ஸ்கொயர் என்ன? 49. y ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் என்னது? 1. மைனஸ் 2 14 x இன்டு y x y மைனஸ் 7y பெருக்கல் 1. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? 7y மைனஸ் 1 பெருக்கல் 2x. அப்ப இங்க என்ன வரும்? 2x. புரியுதாடா கண்ணா? இப்ப இந்த வலது கை பக்கத்துல இருக்கிற எல்லாமே இங்க எழுதிட்டோமா நம்ம? கரெக்டா? புரியுதா? புரியலையா? இது என்ன கலர்ல நான் சொல்றேன் பாருங்க. ரைட்டா? இது என்னது? ஏ. புரிதலுக்கா போடுறேன்டிக்கண்ணு நீ போடணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இது பி. இது என்னது? சி. ரைட்டா? இங்க 3 இருக்கிற இடத்துக்கு 3 வந்துருச்சா? ரைட்டா? ரைட்லயா? அடுத்த ஏ இருக்கிற இடத்துல வந்துருச்சா? இங்க பி வந்துருச்சா? இது சி வந்துருச்சா? கரெக்டா? புரியுதா? நான் ஏன் பிரிச்சு எழுதியிருக்கேன்றது? இது என்ன ஆக்சுவலா இந்த இடத்துல? 42xy. ரைட்டா? 42xy. இப்ப புரிஞ்சுதா? புரியலையா கணக்கு? ரைட்டா? வெரி குட். 18வது கணக்கு இருக்கு. 8x³ - 6x² - 15x + 7 என்ற கோவையை 2x - 1 வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க. இதுல என்னன்னா தொகுமுறை வகுத்தல். என்னடி கண்ணு? தொகுமுறை வகுத்தல். தொகுமுறை வகுத்தல், சிந்தட்டிக் டிவிஷன். தொகுமுறை வகுத்தல் என்னது? கெழுக்களை மட்டும் எழுதுறது. எதை மட்டும் எழுதுறது? கெழுக்களை மட்டும். 8 - 6 - 15 - 7. அதே மாதிரி இந்த எக்ஸினுடைய அடுக்கு எல்லாமே இருக்கான்னு பாருங்க. 3, 2, 1 இங்க மாறி கரெக்டா வருது. ஏதாவது உறுப்புகள் இல்லைன்னா அங்க பூஜ்யம் போட்டு. இப்ப இது என்ன பண்ணணும்னா வகுக்கணும். இது என்ன பண்ணணும்? வகுக்கணும். சரியா? அடிக்கண்ண இங்க என்ன இருக்குது? 2x - 1 இருக்கு. புரியுதுங்களா? ரைட்டா? ரைட்லிய. அப்ப என்ன வரும்னா இங்க பாருங்க, ஈக்குவல் டு 0 அப்படின்னம்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 2x = 1. எக்ஸ் ஈக்குவல் டு, புரியுதுங்களா? 1/2. அதாவது 2x - 1 அப்படின்னா 2x இருக்கிறதுல என்ன பண்ணும்? 1/2 போட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பூஜ்யம் கிடைக்கும். அதனால 1/2 நம்ம வகுக்கிறோம். இப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்? பூஜ்யம். 8 இறக்கிக்கோங்க. 8 × 1/2. அப்ப என்ன வருது? 4. ரைட்டுங்களா? அடுத்த இங்க -6 + 4. குறிகள் மாறி வருதா? அப்ப என்ன பண்ணும்? கழிக்கணும். 6ல் 4 போச்சுன்னா 2. என்ன 2? -2. அடுத்த ஸ்டெப் என்னது? -2 × 1/2. இது இதுவும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப என்னது? -1. குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். 15 கூட்டினா 16, அதே குறினா மைனஸ் குறி. அடுத்து என்னது? -16 × 1/2. 1, 2, 8, 2, 16. -8 × 1. 1 எந்த நம்பரை பெருக்கினாலும் அதே எண் தான். அப்ப இங்க என்ன வரும்? -8. புரியுதுங்களா? என்னது? -8. இப்ப இங்க என்ன மீதி வரும்? குறிகள் மாறி வந்தா கழிக்கணும். 8ல் 7 போச்சுன்னா 1. என்ன 1?
மைனஸ் ஒன்று. ஏன்னா எட்டுல இருந்து தான் ஏழை கழிச்சோம், எட்டு குறிய குறி மைனஸ், அதனால மைனஸ் ஒன்று. இது என்னடி கண்ணு? மீதி. எல்லாரும் என்ன பண்ணிருவோம்னா இந்த கணக்கை அப்படியே ஈவுக்கு எழுதிடுறோம். கிடையாது, இந்த இடத்துல ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்றதுனால இங்க பாருங்க இதை எதால வகுக்கலாம் அப்படின்னா ரெண்டால் வகுக்க, எதால் வகுக்கணும்? ரெண்டால் வகுக்க. அப்ப என்ன வரும்? எட்டு பை ரெண்டு மைனஸ் பன்னெண்டு பை ரெண்டு மைனஸ் பதினாறு பை ரெண்டு. அப்ப என்ன வரும் நமக்கு இங்க? நாலு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ஆறு, ஆறு ரெண்டு பன்னெண்டு, இங்க என்ன அது எட்டு ரெண்டு பதினாறு மைனஸ் எட்டு. புரியுதுங்களா? புரியுத புரியலையடி ரைட்டா? சாரி டாக்டர், என்ன வந்திருக்கு? ரெண்டு. சரி சார், இங்க என்ன வந்திருக்கு? எட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் பதினாறு. இதை எதால வகுக்கணும்? ரெண்டால் வகுக்கணும். இங்க ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒண்ணுன்னு வருது, ரெண்டு எக்ஸ்ன்றதுனால ரெண்டால வகுக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப மூணு எக்ஸா இருந்தா என்னது? மூணு பொதுவா வந்துச்சுன்னா மூணால வகுக்கணும். நிறைய குழந்தைங்க இத வகுக்கிறதே கிடையாது, வகுக்காம அப்படியே எழுதிடுறீங்க ஈவுக்கு. அப்படி எழுதக்கூடாது. இப்ப இத நம்ம ரெண்டால வகுத்தோம்னா இங்க என்ன கிடைக்கும்? வேணும்னா புரியாத குழந்தைங்க நீங்க இப்படி போட்டுக்கோ, இல்ல அப்படின்னா டைரக்டா போட்டுக்கோ. இப்ப இது என்னது? நாலு, நாலு ரெண்டு எட்டு, ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு, என்ன ரெண்டு மைனஸ் ஒன்னு, ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி பிளஸ் இன்டு மைனஸ் சொல்லக்கூடாது வகுத்தல்ல. அடுத்த ஓ ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு, என்னது மைனஸ் எட்டு. ஃபர்ஸ்ட் வர்றது என்னது? மாறி. ரெண்டாவது வர்றது என்னது? எக்ஸ். மூணாவது வர்றது என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்ப ஈவு ஈக்குவல் டு நாலு எக்ஸ் ஸ்கொயர்டு. இந்த ஒன்னை எழுதலாமா? எழுத தேவையில்லை. அப்ப மைனஸ் எக்ஸ். அடுத்தது என்ன அடிக்கலாம்? மைனஸ் எட்டு. இதுதான் என்ன அடிக்கணும்? ஈவு. அடுத்த என்ன கேட்டிருக்காங்க? மீதி. அதனால எடுத்து எழுதுங்க, மீதி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. நல்லா புரிஞ்சுதா? அதனால இப்படி வரும் பொழுது இங்க பின்ன வடிவுல நீங்க வகுக்கணும். இப்ப மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னா என்ன வந்திருக்கும் நமக்கு? ஒன்னு பை மூணுன்னு வரும். புரியுதுங்களா? மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்னா என்ன வரும்? மைனஸ் ஒன்னு பை மூணுன்னு வரும். இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எந்த மதிப்பை போட்டா பூஜ்ஜியம் வருதுன்னு பார்க்கணும், அதான் எடுத்துக்கணும். அதே மாதிரி மறுபடியும் இங்க என்ன பண்ணணும்? சுருக்கணும். சுருக்கிதான் செய்யணும். சுருக்கணும்னா என்ன அர்த்தம்? வகுக்கணும். இப்ப மூணுன்னா மூணால வகுக்கணும், ரெண்டுன்னா ரெண்டால வகுக்கணும், நாலு எக்ஸ்னா நாலால வகுக்கணும். அது மாதிரி புரிஞ்சுது அடி கண்ணு? வெரி குட். கவனிடா கண்ணா, பத்தொன்பதாவது கணக்கு எக்ஸின் அடுக்கு நாலு பிளஸ் ஆறு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு என்ற கோவையை எக்ஸ் பிளஸ் ரெண்டால் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு. அவங்க கொடுத்துட்டாங்க எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் பதினாறு, எனில் ஏ மற்றும் பி இன் மதிப்பையும் மீதியையும் காண்க. சரியாடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியலையா? ரைட். இப்ப இதனால தொகுமுறை வகுத்தல், கெழுக்களை எழுதி வகுக்கிற முறையை முதல் செய்யலாம். சரியாடா கண்ணா? கெழுக்கள் என்ன? ஒன்று. அடுத்தது என்னது? ஆறு. அடுத்தது மைனஸ் ஒன்பது. அடுத்தது என்னது? மைனஸ் பதினெட்டு. அடுத்த என்னது? ஒன்று. சரியாடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியும். இப்ப இந்த இடத்துல என்னது? எக்ஸ் பிளஸ் ரெண்டு. என்ன போட்டா நமக்கு பூஜ்ஜியம் வரும்? மைனஸ் ரெண்டு போட்டா. அப்ப மைனஸ் ரெண்டு. அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம்? ஒன்னு. இந்த ஒன்னு அப்படியே இங்க இருக்கிறோம். ஒன்னு பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு. குறிகள் வேறு வேறாக இருக்குது. அப்ப ஆறுல ரெண்ட கழிச்சா நாலு. என்ன நாலு? பிளஸ் நாலு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் நாலு ரெண்டு எட்டு. குறிகள் ஒரே மாதிரியாக வந்தால் என்ன பண்ணணும்? நம்ம அதை கூட்டி அதே குறியை இட வேண்டும். சரியாடிக்கண்ண? அப்ப என்ன பண்ணலாம்? மைனஸ் பதினேழு. ஒன்பது எட்டையும் கூட்டினா பதினேழு மைனஸ் குறி. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பதினேழு பெருக்கல் ரெண்டு. ரெண்டு பதினேழு முப்பத்தி ரெண்டு. முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு. சரி அடிக்கண்ண? முப்பத்தி நாலு. இப்ப குறிகள் மாறி வருதா? சரியா? சரியில்லை. அப்ப என்ன பண்ணும்? கழிக்கணும். கழிச்சா நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்றத பாக்கணும். என்ன கிடைக்கும்?
பதினாறு. புரியுதா? எப்படி டக்குன்னு மாத்தனேன்னு தெரியுதா? ஏழு ரெண்டு பதினாலு, ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு, பதினேழு கூட்டல் பதினேழு. சரியாடி கண்ணு. அடுத்தது இப்ப இது ரெண்டையும் பெருக்குங்க, என்ன வரும்? மைனஸ் ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு. இப்ப குறிகள் மாறி வருது, கழிக்கணும். முப்பத்தி ரெண்டுல ஒண்ணு போச்சுன்னா முப்பத்தி ஒண்ணு. என்ன முப்பத்தி ஒண்ணு? மைனஸ் முப்பத்தி ஒண்ணு. இது என்னது? மீதி. சரியாடி கண்ணு. புரியுதா? புரியுது. இதுதான் என்னது நமக்கு? ஈவு. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? மாறிலி. அடுத்தது என்னது? எக்ஸ். அப்ப இங்க என்னது? பிளஸ். அடுத்து என்னது? பிளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து என்னது? எக்ஸ் கியூ. இங்க என்ன நமக்கு இருக்குன்னு பாருங்க. அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? ஈவு என்ன கிடைக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் கியூ. புரியுதுங்களா? மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் பதினாறு. இங்க மைனஸ் இருக்குறீங்கன்னு அந்த மைனஸை விட்டுறாதீங்க. இந்த இடத்துல இங்க பாருங்க, பிளஸ் நாலு மைனஸ் ஏ. அப்ப மைனஸ் ஏ ஈக்குவல் டு நாலு. அப்ப ஏ ஈக்குவல் டு என்னது? மைனஸ் நாலு. நிறைய பேர் என்ன பண்றீங்க? இந்த மைனஸை விட்டுட்டீங்க. புரியுதுங்களா? இந்த மைனஸை விட்டாச்சு. மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர்டு, ரைட்டுங்களா? அப்ப மைனஸ் ஏ ஈக்குவல் டு நாலு, ஏ ஈக்குவல் டு மைனஸ் நாலு. அடுத்தது இங்க பாருங்க, பி ஈக்குவல் டு, ஏன்னா பிளஸ் பி இது, அதனால பி ஈக்குவல் டு என்னது? மைனஸ் பதினேழு. வந்துருச்சு அடிக்கணும் ஆன்சர். ஏ ஈக்குவல் டு மைனஸ் நாலு, பி ஈக்குவல் டு மைனஸ் பதினேழு. இதுதான் ஈஸி. இதுதான் என்னது? ஈஸி. இல்ல மிஸ், நான் ஆர்டினரி வகுத்தல நான் செய்யறேன் அப்படின்னாலும் நீங்க தாராளமா செய்யலாம், செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இல்ல. புரியுதுங்களா? என்னது இது? எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் ஆறு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு பிளஸ் ஒன்று. இது ஒரு முறை, இது ஃபர்ஸ்ட் முறை. புரியுதுங்களா? இது இரண்டாவது முறை. எதால வகுக்கிறோம்? எக்ஸ் பிளஸ் ரெண்டால வகுக்கிறோம். முதல் உறுப்பு கிடைக்கணும். அப்ப எதால நம்ம இது பண்ண போறோம்? எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப் இன்டு எக்ஸ், எக்ஸின் அடுக்கு நாலு பிளஸ் ரெண்டு இன்டு எக்ஸ் கியூப் பிளஸ் ரெண்டு எக்ஸ் கியூப். சரியாடிக்கணு. புரியுதா? புரியலையா? அடுத்து என்னது? மைனஸ் மைனஸ். புரியுதுங்களா? என்னது? மைனஸ் மைனஸ் இந்த இடத்துல சாரிடிக்கணு. பிளஸ் எக்ஸ் கியூப். என்னது? பிளஸ் எக்ஸ் கியூப். அடுத்து என்ன வரணும்? இங்க பிளஸ் சிக்ஸ், இங்க மைனஸ் ரெண்டு. அப்ப குறிகள் இந்த குறிய கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த குறிய கன்சிடர் பண்ண கூடாது. அப்ப என்ன வருது நமக்கு? நாலு எக்ஸ் கியூப். என்ன நாலு எக்ஸ் கியூப்? பிளஸ் நாலு எக்ஸ் கியூப். அடுத்து எதை இறக்கணும் நீங்க? இந்த இதை இறக்கணும், மைனஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர். இப்ப நாலு எக்ஸ் கியூப் வரணும். அப்ப இங்க என்ன வரணும்? பிளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர். புரியுதுங்களா? அப்ப என்ன வருது இங்க? நாலு எக்ஸ் கியூப். ஏன்னா அடுக்குகள் வந்து என்ன பண்ணும்? கூட்டணும் பெருக்கும் போது. அடுத்து என்னது? பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் நாலு ரெண்டு எட்டு, எட்டு எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? புரியுதா? புரியல. அடுத்து என்னது? மைனஸ் மைனஸ். இப்ப இது கேன்சல் ஆயிடும், இதுல இது கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஒரு குறி? இது மைனஸ் அப்ப இது கன்சிடர் இல்ல, மைனஸ் ஒன்பது மைனஸ் எட்டு. அப்ப மைனஸ் பதினேழு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எதை இறக்கணும்? மைனஸ் பதினெட்டு இறக்கணும். மைனஸ் பதினெட்டு மைனஸ் பதினேழு எக்ஸ் ஸ்கொயர். அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் பதினேழு எக்ஸ், ரைட்டுங்களா? மைனஸ் பதினேழு எக்ஸ். அப்ப என்ன வருது? மைனஸ் பதினேழு எக்ஸ் ஸ்கொயர். ஏன் மைனஸ் பதினேழு எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குறோம், அடுத்த மைனஸ் பதினேழு எக்ஸையும் பிளஸ் ரெண்டையும் பெருக்குறோம். புரியுதுங்களா? ரைட்டா? ரைட்லையா? அதே மாதிரி இங்க என்ன வரும்? எக்ஸ். எழுதும் போது கொஞ்சம் கவனமா எழுதும். சரியாடி கண்ணு. அப்ப என்ன வரும்? மைனஸ் இங்க என்ன வருது? பிளஸ், ரைட்டுங்களா? அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? மைனஸ் முப்பத்தி நாலு எக்ஸ். பிளஸ்ஸா? இங்க பிளஸ்ஸா? இது கேன்சல் ஆயிடுமா? முப்பத்தி நாலுல பதினெட்டு போச்சுன்னா என்னது? பதினாறு எக்ஸ் பிளஸ் பதினாறு எக்ஸ். ஏன்னா முப்பத்தி நாலோட குறி வந்து பதினாறு. அடுத்த கடைசி என்ன இருக்கணும்? பிளஸ் ஒன்னு பதினாறு எக்ஸ். அப்ப இங்க என்ன வரும்? பிளஸ் பதினாறு பிளஸ் பதினாறு இன்டி எக்ஸ் பிளஸ் பதினாறு எக்ஸ். புரியுதுங்களா?
அடுத்து என்னது நமக்கு பிளஸ் பதினாறு இன்டு ரெண்டு என்னது பிளஸ் முப்பத்தி ரெண்டு அப்ப என்ன வரும் மைனஸ் மைனஸ் இது கேன்சல் ஆயிடுச்சு மைனஸ் முப்பத்தி ரெண்டு பிளஸ் ஒன்னு அப்ப என்னது மைனஸ் முப்பத்தி ஒன்னு இதுதான் மீதி இது என்னது மீதி மீதி ஈக்குவல் டு மைனஸ் முப்பத்தி ஒன்னு ஏன்னா ஈவு மற்றும் மீதி இதுல ஏ மற்றும் பி யின் மதிப்பையும் மீதியையும் காண்க அப்ப எடுத்து எழுதுங்க மீதி ஈக்குவல் டு மைனஸ் முப்பத்தி ஒன்னு இப்ப ஈவு என்ன கிடைச்சது நமக்கு எக்ஸ் கியூ பிளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ஏற்கனவே செஞ்சிட்டோம் இருந்தாலும் பிளஸ் பதினாறு அடுத்து இங்க என்ன இருக்கு ஈவு எக்ஸ் கியூ மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் பதினாறு மைனஸ் ஏ ஈக்குவல் டு நாலு அப்ப ஏ ஈக்குவல் டு மைனஸ் நாலு அடுத்தது பி ஈக்குவல் டு மைனஸ் பதினேழு வந்துருச்சு ஆன்சர் புரியுதா புரிஞ்சுதா புரியல அதனால ஒன்னா இந்த இது வந்து மெத்தட் ஒன் இது மெத்தட் டூ மிஸ் கொஞ்சம் இதை எழுதும் போது கவனக்குறைவா எழுதணும் இங்க பாரு மைனஸ் போட்டா இங்க எக்ஸ் விட்டுட்டா அது மாதிரி கவனக்குறைவா எழுதாது கொஞ்சம் வயசானவங்களை கொஞ்சம் கேர்லெஸ் பண்றேன் கேர்லெஸ் பண்ணக்கூடாது கணக்குனாலே கேர்லெஸ் பண்ணக்கூடாது அப்படி ஒரு வேலை ஏதாவது கேர்லஸ் பண்ணிட்டாலும் உடனே இமீடியட்டா கரெக்ட் பண்ணிக்கவும் தெரியும் சரியாடா கண்ணா பல்லுறுப்பு கோவையின் பூஜ்யங்களை காண்க இப்ப எந்த மதிப்பு போட்டா இது பூஜ்யம் ஆகும்ன்றத பாக்கணும் நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் முதல் ஒன்னு அப்படின்னா இதனுடைய கெழுக்களை கூட்டி பார்க்கணும் ஒன்னு மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு பிளஸ் இருபத்தி நாலு இத கூட்டுனா பூஜ்யம் வருமா வராது அதுக்காக கூட்டிட்டெல்லாம் இருக்கணும்ன்றது இல்ல கூட்டணும்னாலும் கூட்டுங்க ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது என்ன வரும் இருபத்தி அஞ்சு கழித்தல் ஏழு வேண்டாம் ஒண்ணு வரல நாட் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்ப என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஒரு காரணி அல்ல புரியுதா ஏன் மிஸ் ஃபுல்லா கூட்டி பாக்கலன்னு ஏன்னா இதை கூட்டினாலே பூஜ்யம் வரலன்னு தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்டெப்பே ஆக்சுவலா தேவையில்லை இங்கேயே என்னன்னு போட்டுலாம் நாட் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் இது அப்படிதான் பிளஸ் ஒன்னா மைனஸ் ஒன்னா எப்படி மிஸ் நீ ஞாபகம் வச்சுக்கிறதுங்க பாருங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டா தானே கூட்டணும் இது என்ன குறி மைனஸ் குறியா அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஒரு காரணி அல்ல அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு பிளஸ் இருபத்தி நாலு ஆல்டர்னேட்டா ஒன்று விட்டு ஒன்று கூட்டணும்னா சமமா வரும் இப்போ ஒன்னு மைனஸ் ரெண்டு சமம் அல்ல மைனஸ் அஞ்சு பிளஸ் இருபத்தி நாலு இது மைனஸ் ஒன்னு வரும் இது வருமா இது என்னன்னு வரும் பத்தொன்பதுன்னு வரும் இது ரெண்டு சமமா சமம் அல்ல இது ரெண்டு என்னவா வரணும் சமமா வரணும் சமமா வந்தா எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஒரு காரணின்னு சொல்லலாம் இது என்னது எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஒரு காரணி அல்ல புரியுதுங்களா அடுத்தது என்ன போட்டு பார்க்கணும் ரெண்டு போட்டு பார்க்கணும் அடுத்து என்ன போட்டு பார்க்கணும் ரெண்டு அது தொகுமுறை வகுத்தலையும் போடலாம் இல்ல நீ சும்மாவும் இதுக்குள்ளயும் அப்ளை பண்ணியும் பாக்கலாம் புரியுதுங்களா புரிஞ்சுதா புரியுதுங்களா ரைட்டா ரெண்டு மைனஸ் ரெண்டு இப்படி போட்டு பாக்கணும் அதனால பென்சில்ல போட்டு பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் தொகுமுறை வகுத்தல் இருக்கிறேன் நான் என்ன பண்ணிக்கிறேன் தொகுமுறை வகுத்தல் என்னது ஒன்னு மைனஸ் அஞ்சு கொஞ்சம் கேப் எழுதணும் மைனஸ் ரெண்டு பிளஸ் இருபத்தி நாலு முத என்ன பண்ணி பாக்குறேன் ரெண்டு போட்டு பாக்குறேன் ஒன்னு ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் மூணு குறிகள் மாறி வர்றதுனால பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் மூ ரெண்டு ஆறு மைனஸ் எட்டு என்ன வருது எட்டு ரெண்டு பதினாறு மைனஸ் பதினாறு ஜீரோ வருதா வரல அதனால என்னது ரெண்டு வேண்டாம் என்ன வேணா ரெண்டு வேணாம் அதுக்கு பதிலாக என்ன போடலாம் அடுத்தது மைனஸ் ரெண்டுன்னு போட்டுப்பான் அதனாலதான் பென்சில்ல போட்டு பாருங்கன்னு சொல்லுங்க எதை இறக்குறோம் ஒண்ணு ஒன்னு இன்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும் அப்ப மைனஸ் ஏழு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஏழு ரெண்டு பதினாலு குறிகள் வேறு வேறாக வந்தால் கழிக்கணும் பதினாலுல ரெண்டு போச்சுன்னா பன்னெண்டு என்ன பன்னெண்டு பிளஸ் பன்னெண்டு புரியுதுங்களா பிளஸ் பன்னெண்டு இன்டு மைனஸ் ரெண்டு என்ன வருது மைனஸ் இருபத்தி நாலு என்ன வந்துருச்சு மீதி பூஜ்யம் அப்ப மைனஸ் ரெண்டு என்னது
x நல்லா கவனிக்கணும் இங்க மைனஸ் 2 னு வந்திருக்குதா அப்ப என்னன்னு சொல்லணும் இங்க x plus 2 ஒரு காரணி x plus 2 மைனஸ் 2 னு போட்டா என்ன வரும் x plus 2 னு வரும் ஏனா மைனஸ் 2 ன்றது என்னது x ஓட மதிப்பு புரியுதுங்களா இங்க plus 2 னு வரும் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படினா நல்லா கவனிக்கு இந்த இடத்துல நல்லா கவனி என்ன பண்ணலாம் அப்படினா இத காரணிப்படுத்தி பார்க்கலாம் இது என்னது 12 minus 7x x ஸ்கொயர் பெருக்கினா என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும் plus 12 கிடைக்கும் கூட்டினா என்ன கிடைக்கும் minus 7 கிடைக்கும் அப்ப minus 4 minus 3 அப்ப இதனுடைய காரணி என்னடிக்கணும் x minus 4 x minus 3 புரியதா புரியலையா என்னது x minus 4 x minus 3 இப்படி போறோம் புரியுதுங்களா இது மாதிரி டேட்டா அடுத்து அப்ப என்னன்னா காரணிகள்னு கேட்டிருக்காங்க அப்ப எதெல்லாம் காரணி புரியுதுங்களா இங்க காரணி என்ற பல்லுறுப்பு கோவையின் பூஜ்யங்களை காண்க என்ன கேட்டிருக்காங்க பல்லுறுப்பு கோவையின் பூஜ்யங்கள் அப்ப பல்லுறுப்பு கோவையின் பூஜ்யங்கள் போது முத காரணிகளை எழுதுங்க x minus 4, x minus 3, x plus 2. அப்ப பூஜ்யங்கள் என்ன அடிக்கணும் என்ன வரணும் 4 புரியதா பல்லுறுப்பு கோவையின் பூஜ்யங்கள் பூஜ்யங்கள்னா என்னன்னு படிச்சோம் நம்ம x ல எந்த மதிப்பை போட்டா இது பூஜ்யம் ஆகுதோ அதுதான் பல்லுறுப்பு கோவையினுடைய பூஜ்யம் x minus 4 னா இங்க என்ன 4 வரணும் plus 4 அப்ப பூஜ்யம் என்ன 4 இது என்னது 3 இது என்னது மைனஸ் 2 அப்ப கொடுக்கப்பட்டிருக்க கூடிய பல்லுறுப்பு கோவையின் பூஜ்யங்கள் எதனுடைய பூஜ்யங்கள் x³ - 5x² புரியுதுங்களா எதனுடைய பூஜ்யங்கள் x³ - 5x 5x² - 2x + 24 இன் பூஜ்யங்கள் எது 4, 3, - 2 நிறைய பேர் என்ன பண்ணிறாங்க இந்த காரணியோட நிறுத்திறாங்க காரணிப்படும் இப்ப 12 னு வருதா 1 3 இல்ல 4 எதை வேணாலும் எடுக்கலாம் ஏனா முன்னாங்கு 12 அதனால நம்ம சப்போஸ் இந்த இடத்துல நம்ம வந்து 4 எடுக்கலாம் 3 எடுக்கலாம் நான் என்ன பண்றேன் 3 எடுக்கறேன் புரியுதுங்களா என்ன எடுக்கறேன் 3 எடுக்கறேன் அப்ப நல்ல கவனி அதே மாதிரிதான் இங்க 1 இறக்கிக்கலாமா ஒரு 3 3 இங்க என்ன வரும் மைனஸ் 4 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் நாமு 12 இங்க என்ன வந்துருச்சு பூஜ்யம்னு வந்துருச்சா பாருங்க பூஜ்யங்கள் மைனஸ் 2 னு வந்துருச்சு 3 னு வந்துருச்சு அடுத்து இங்க என்ன வந்திருக்குது 1 மைனஸ் 4 அதே மாதிரிதான் 4 ஐயும் போடலாம் இல்ல இது டைரக்டாவே போடலாம் x மைனஸ் 4 இது என்னது x மைனஸ் 4 அப்ப என்னது x 4 அப்ப பூஜ்யங்கள் என்ன 4 3 மைனஸ் 2 புரியுதாடி கண்ணே பூஜ்யங்கள் எதது 4 3 மைனஸ் 2 ஆனா இது மாதிரியும் போடலாம் இல்ல மிஸ் காரணிப்படுத்துக்க இப்படி போடுறேன்னா இப்படி போடுங்க இல்ல இந்த மாதிரி நான் தான் சொல்றேன்ல உனக்கு எது பிடிக்குமோ உனக்கு எது எளிமைன்னு தோணுதோ அதை செய்யுங்க புரியுதுங்களா ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த காரணிப்படுத்துக்க தெரியும்ன்றதுனாலதான் நான் ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்ணேன் சிலர் புக்ல இப்படி போட்டிருக்கும் போது இது மாதிரி போடுறேன்றீங்க தாராளமா போறேன் சரியாடா கண்ணா புரிஞ்சுதா இதுலயே நாலு போட்டு போடலாம் வேண்டாம் அதுக்கு பதில இது ஈஸி நமக்கு ஏன்னா மைனஸ் நாலுங்கும் போது பிளஸ் நாலு தான் சரியா புரிஞ்சுதா தேங்க்யூ